Hi guys, welcome to Update Study Practice Channel. In the science, we numerical problems for measurement. This is the 6th standard science term 1 summary book. In the 22nd question, how many millimeter are there in centimeter? That is 1 millimeter la ethana centimeter irukku oru sorry 1 centimeter la ethana millimeter irukku adhaan kelvi answer parunga 1 centimeter vandu 10 millimeter 1 centimeter la 10 millimeter irukku 23rd question parunga how many centimeter are there in meter appdin ketirukanga appo 1 meter la ethana centimeter irukku 100 centimeter irukku so கிட்டத்தட்ட இந்த மெஷர்மெண்ட்ன்றது இவ்வளோனா இவ்வளோதான் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான் ஸோ இதை மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் தென் 24th 7875 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் முதல்ல இங்கே பாருங்கள் 7875 சென்டிமீட்டர்னு இருக்கா இதை மீட்டரில் கேட்டிருக்காங்க மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்னு அப்போ இங்கே நமக்கு சென்டிமீட்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க மீட்டரில் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் 100 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அதேமாரி இங்கே 100 இருக்கிறதா வச்சுக்கோங்க இந்த சைடு கொண்டு வந்துடுங்க மீட்டரில் கேட்கும்போது அப்போ இங்கே என்ன வரும் 7875 டிவைட் பை 100 வருமா 100 போட்டால் என்ன வரும் 78.75 ஸோ 78ன்றது மீட்டர் 75ன்றது பேலன்ஸ் உள்ளது சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் இங்கே மீட்டரில் கேட்டிருக்காங்க ஸோ சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 100 போட்டோன்னா 78.75 ஸோ 78ன்றது மீட்டர் பேலன்ஸ் 75ன்றது சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஞ்சம் குழப்பிற மாரி தான் இருக்கும் தெளிவாக திரும்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் 1195 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர் டேஷ் மீட்டர்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் 1000 மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டர் ஓகேங்களா இதுலேயே 1000 இருக்குது ஸோ 1000 இப்படி பிரித்து எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியலன்னா 1195ன்றது என்னது 1000 ப்ளஸ் 195 ஸோ அப்போ 1000ன்றது ஒரு கிலோமீட்டர் 195 பேலன்ஸ் இருக்கிறது ஒரு மீட்டர் ஓகேவா உங்களுக்கு புரியுதா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அண்ட் மீட்டரில் பிரித்து எழுதணும்னா கொடுத்துருக்கிறத 1000 ப்ளஸ் பேலன்ஸ் உள்ள நம்பர் எழுதிருங்க ஸோ 1000ன்றது 1 கிலோமீட்டர் பேலன்ஸ் உள்ள 195ன்றது மீட்டர் ஓகேவா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது 26th கொஸ்டின் பாருங்கள் 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர் ஸோ இதில் டபுளாக கொடுத்துட்டு சிங்கிளாக கேட்டாங்க நமக்கு தெரியும் இங்கே மேலே பாருங்கள் 1 சென்டிமீட்டர்ன்றது எவ்வளோ 10 மில்லிமீட்டர் நமக்கு டோட்டலாக மில்லிமீட்டராக கேட்டிருக்கிறதுனால எந்த கஷ்டமுமே இல்லை இப்போ இந்த 15 சென்டிமீட்டரை மட்டும் நம்ம மில்லிமீட்டராக மாற்றணும் நமக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர்ன்றது அப்போ 15 இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக இந்த 10 மில்லிமீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது 150 மில்லிமீட்டர் அப்போ இந்த 150 மில்லிமீட்டர் ஓகே இதுக்கு 15 சென்டிமீட்டருக்கு 150 மில்லிமீட்டர் இங்கே 10 மில்லிமீட்டர் இருக்குது ஸோ அகெயின் இந்த 10 மில்லிமீட்டரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது 160 மில்லிமீட்டர் ஸோ அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ ஜஸ்ட்டு இது அப்படியே இதில் மல்டிப்ளிகேஷன் போட்டு அதை வந்து இந்த 10 ஆட் பண்ணால் 160 அதுதான் நம்மளுடைய ஆன்சர் அந்த 27th கொஸ்டின் பாருங்கள் 45 கிலோமீட்டர் 33 மீட்டர் இஸ் ஈக்குவல் டேஷ் மீட்டர்னு கேட்டாங்க இது ரொம்ப சிம்பிள் சம் தான் நம்ம நமக்கு தெரியும் கிலோமீட்டர்னால் எத்தனை ஜீரோ வரும் 3 ஜீரோஸ் வரும் பின்னாடி இப்போ 45 கிலோமீட்டரை எப்படி எழுதலாம் 4500 மூணு ஜீரோ வந்தாலே கிலோமீட்டர் ஓகேவா கிலோன்னு அர்த்தம் நமக்கு நெக்ஸ்ட் இங்கே 33 மீட்டர் இருக்குது ஸோ 33 இங்கே போட்டுக்கோங்க லாஸ்ட்லேருந்து தானே நம்ம வருவோம் ஸோ 4503 ஸோ எல்லாமே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு ஆன்சர் 4503 மீட்டர் ஓகேங்களா
ஸோ கிலோமீட்டருக்கு 30 வரும், 30 போட்டு இந்த 33. ஸோ இதுவும் மீட்டர் ஆயிடுச்சு, இதுவும் மீட்டர் ஆகிட்டு. ஸோ ரெண்டு மீட்டரையும் ஆட் பண்ணால் 450.33 மீட்டர். ஓகேவா? இதுமாரி நமக்கு தெரியும் சிம்பிள் தான், பட் ஆனால் குழப்பிற மாரி திடீர்னு நம்ம இது தரவா இல்லைன்னா திடீர்னு எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா குழம்பி நின்றுவோம். ஆனால் நமக்கு தெரியும், பட் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நமக்கு டக்குன்னு ஆன்சரை வெளிக்கொண்டு வர முடியாது. ஸோ இதுமாரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு க்வெஸ்சன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, ஹாப்பி டே, ஆல் தி பெஸ்ட், பாய்.